அம்மாஸ் கிச்சன் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எங்களுக்கு கிச்சன் ரொம்ப சின்னதுனால உங்களுக்கு கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் இதை நான் திறந்து காமிக்கிறேன் இது ஃப்ரீசர் வந்து கீழே ஃப்ரிட்ஜ் மேலே இது வந்து நம்ம பால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது காய்கறியெல்லாம் வைக்கிறதுக்கு கீழே ஃப்ரீசர் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது ஃப்ரீசர் கீழே இருக்கு நிறைய கொள்ளளவு இருக்கு எவ்வளவு தாபமான வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கு இது இது ஃப்ரீஸுக்குள்ள இது இது இருக்கும் நம்ம பால் வேற முக்கியமானது சிலதெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாம வைக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து ஐஸ் கியூபு இப்படி பண்ணிட்டு இப்படி திருப்பினோம்னாலே கீழே கொட்டிக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளவு சாமான வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம பாருங்க இந்த ஃப்ரிட்ஜ் கீழே ஃப்ரீசரு டபுள் டோரு இது எங்களுக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சு 55-56 கிடச்சிச்சு அன்னைக்கு வேலை போட்டிருந்தாங்க 70 மேலே இருந்துச்சு அமேசானில் இப்போ பார்த்தா 59 என்ன இருக்குது இது நான் தர இதோடைய கெப்பாசிட்டி ஃப்ரிட்ஜ் மட்டும் 456 லிட்டர் இது கிளாஸ் டோரு அதனால் ரிஃப்ளக்ஷன் ஆகும் நாங்கள் பாத்திரமெல்லாம் பாருங்க தெரியுது பாருங்க இது டச் ஸ்க்ரீன் மாதிரி டிஸ்பிளே மாதிரி நம்ம தொட்டாலே இதில் இப்படி ஆயிரும் நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஊருக்கு போனால் கூட அதில் ஒரு செட்டிங் பண்ணி வச்சுட்டா அதே கரெக்டு டெம்பரேச்சரோடு இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் இருந்தது அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இனி இதுக்கெல்லாம் இந்த சீட்டெல்லாம் வாங்கணும் இது காய்கறி டிபார்ட்மெண்ட்டோடது நல்லா பெருசாக இருக்குது நிறைய காய் வச்சுக்கலாம் நான் இப்போ ஒன்றும் ஷாப்பிங் பண்ணலை மழை கீழே போகவே முடியாது அவ்வளோ தண்ணி ஃப்ளட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் புது ஃப்ரிட்ஜ் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் குறைச்சிருக்கேன் இனிமேல் தான் ஸ்டோர் பண்ணுவேன் இது வந்துட்டு பால் முட்டை இதெல்லாம் வைக்கிறது என் பையன் மணாலி போயிருந்தான் அங்கேருந்து கொண்டு வந்தது அது மட்டும் வீட்டில் இருக்கிறது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் இந்த மசாலா ஐட்டம் நமக்கு கொஞ்சம் லேட்டாக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு இதாக கூடையில் போட்டுட்டு நீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸ் நம்ம வெளியே எடுத்தாலே நமக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டு திருப்பி உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தயிர் பால் இதெல்லாம் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி நம்ம பிக்சர்லாம் பார்க்குறோம் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா பெரிய பெரிய கேக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் காமிக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரியெல்லாம் எந்த வீட்லேயும் வைக்க முடியாது அது ஒரு ஷோக்கு ஆக வேண்டிதான் ஏன்னா நம்மெல்லாம் சாதாரணமாக இந்த பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் திறந்து வச்சோன்னே அது சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் சில அதை ஸ்டார்டிங்கில் அது இப்போ திறக்கும் போது இப்போ எங்கள் பையன் சொன்னதுனால எனக்கு ஒன்றும் இல்லை வேறு நாங்கள் வந்து வீட்டில் யாரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுமே ஒழிய அந்த ஜூஸ் எல்லாம் எதுவும் வெளியிலேருந்து வாங்கி குடிக்க மாட்டோம் அதனால எந்த ஜூஸும் வைக்கலை இருந்ததை வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா பெருசா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கி இந்த பாலெல்லாம் பாருங்க இன்னைக்கு காலையில நான் வாங்கி வச்சா நாளைக்கு காலையில நான் காய்ச்சுற வரைக்கும் கெட்டே போகாது அப்படியே இருக்கும் அதெல்லாம் ஓகே நாங்கள் ஜூஸ் எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி குடிக்க மாட்டோம் அதனால ஜூஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணல இப்போ என்னோட இந்த இதுலாம் ஈன பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி இந்த ஒரு ஒரு மசாலா போட்டு வச்சுக்குவேன் பாவ் பாஜி மசாலா அந்த மாதிரி வித்தியாசமான மசாலாலாம் போட்டு வச்சுக்குவேன் இது இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மருந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது நான் மராட்டி மசாலா அதாவது யூஸ் பண்ணுறது வெளியே வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து எடுக்கிறதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் இங்கே கருகாப்பிலை அதிகம் சீக்கிரம் கிடைக்கிறது கஷ்டம்
அதனால கருகாப்புல பொடி நம்ம போடுறதுக்கு அம்சூர் பொடி இந்த மாதிரி எல்லாம் மெயினான பொடியெல்லாம் வச்சிருக்கேன். சொல்றது இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கோ பாருங்க, இதெல்லாம் டப்பர் வேர்ல நான் இதெல்லாம் ஜாய்பால்னு சொல்லுவாங்க, ஜாதிக்கா மாசக்கான்னு சொல்கிறாங்களே ஜாதிக்கா, அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாம் மருந்து பாருங்க, வீட்டில் இருக்கிற சாமானத்தை வச்சுட்டு இந்த ஃப்ரீசர் ஃபுல் பண்ணிட்டேன். எவ்வளோ ஹை காலியாக இருந்துச்சு, இப்போ பாருங்க ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ ஃப்ரீசர் சாமானம் இருக்கு, எல்லாம் ஆனால் வச்சா அப்படியே இருக்கு. செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, ஃப்ரீசர் எல்லாம் நிறைய கொள்ளளவு இருக்கு. இதுல பாருங்க இதுலயே வச்சிருக்கோம். குரோமாவில் வாங்கினங்க இந்த ஃப்ரிட்ஜை. இது வந்து ஹிட்டாச்சி கம்பெனியோடது. இதில் வந்து சைல்டு லாக் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன்.